ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். இன்றைக்கி வந்து டி நகர் ஷாப்பிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். ஊர்லேருந்து கெஸ்ட்லாம் வந்திருந்தாங்க, அவங்கள கூட்டிகிட்டு டி நகருக்கு ஷாப்பிங் போக போகிறோம். ட்ரெயினில் இந்த மாதிரி ஃபேமிலியோடு போய் ரொம்ப நாள் ஆச்சு. அஃபீஃபா பார்த்தீங்கன்னா இதான் ஃபஸ்ட் டைம் எலக்ட்ரிக் ட்ரெயினில் கூட்டிகிட்டு போகிறேன். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணலாம். நகர் போகிறதோட ரெண்டு ஷாப்போட கலெக்ஷன்ஸ் வீடியோ எடுக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். கெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாங் ஸ்கர்ட் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க, அதுக்காக நாங்கள் ஜெயச்சந்திரனுக்கு போனோம். ஸ்கர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. நான் சும்மா விண்டோ ஷாப்பிங் பண்ண தான் போனேன், ஆனால் கடைசியில் 400 ஸ்கர்ட் வாங்கிட்டேன். இது தாங்க நாங்கள் கடைசி செலக்ட் பண்ணி வச்சுருந்தது. லாஸ்ட்டில் இருக்க எல்லோ தான் நான் வாங்கின ஸ்கர்ட்டு. பில் போடுறதுக்காக எடுத்துகிட்டு போகிறேன். ஜெயச்சந்திரில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஏதாவது ஒரு ஆஃபர் போயிட்டு தாங்க இருக்கும். இந்த தடவை பார்த்தீங்கன்னா லெகின்ஸ் பேண்ட்டில் பை ஒன் கெட் டூ ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு. ஒரு பேண்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 298, பை ஒன் கெட் டூ. குவாலிட்டி ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த முன்னாடி இருக்க பேண்ட்டு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி இன்னும் நல்லாவே இருந்துச்சு. இந்த பேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதே பை ஒன் கெட் டூ தான், ஆனால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 330. அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா லாங் ஸ்கர்ட்ஸ்க்குமே ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு. இந்த ஸ்கர்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதே பை ஒன் கெட் டூ தான், ஆனால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 198. இந்த ஸ்கர்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே போட முடியாது, ஆனால் வீட்டுக்குள்ளே நைட் வேர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். 198க்கு 3 ஸ்கர்ட்னா உண்மையிலே ரொம்ப நல்ல ஆஃபர் தான். ஸ்கர்ட்லாம் ஷாப் பண்ணிவிட்டு கீழே ஸ்டெப்ஸில் இறங்கும் போது தாங்க இந்த ஃபேன்சி ஐட்டம் செக்ஷன் பார்த்தேன். இது வரைக்கும் நான் ஜெயச்சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எடுக்க போயிருக்கேன், இல்லை ரன்னிங் மெட்டீரியல்ஸ் எடுக்க போயிருக்கேன், ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து ஜுவல் செக்ஷன் போகிறேங்க. உண்மையாக கலெக்ஷன்ஸ்லாம் செமையாக இருந்துச்சு. கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லை, ப்ரைஸுமே ரொம்ப அட்டகாசமாக ரொம்ப ரொம்ப கம்மி வகையில் இருந்துச்சு. இது வரைக்கும் நீங்களுமே ஜெயச்சந்திரனோட ஃபேன்சி ஐட்டம் செக்ஷனுக்கு போனது இல்லைன்னா கண்டிப்பாக போங்க. கம்மி விலை கொடுத்து ஜாஸ்தி பொருள் எடுத்துகிட்டு வருவீங்க. இந்த ஐட்டம்லாம் பார்த்த சந்தோஷத்தில் நான் வீடியோ எடுக்கணும்னே மறந்துட்டேன், பாதியில் தான் ஞாபகம் வந்துச்சு. எனக்கு இந்த ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும், நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பேன். இந்த லேடிஸ்க்குங்க பிடிக்காமல் இருக்கும், எல்லாருக்குமே இந்த ஃபேன்சி ஐட்டம்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் இந்த தடவை பார்த்தீங்கன்னா தேவையில்லாதெல்லாம் வாங்கக்கூடாது, நம்மக்கிட்ட இல்லாத பொருள் மட்டும் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ட்ரோலாக ஷாப் பண்ணேன். அங்கே எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்திருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
எல்லாரும் ஷாப்பிங் பண்ணிவிட்டு பில்லிங் பண்ணி முடிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே வயிற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா ஜுராசிக் சவுண்ட்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு சாப்பிடலான்னு சொல்லிட்டு சரணா ஸ்டோருக்கு வெளியே இருக்க ஃபுட் ஸ்டாலுக்கு போயிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா சீஸி ப்ரெட்டு, சன்னா மசாலா, கட்லெட் ரோல் சொல்லிட்டு எல்லாமே நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டாச்சு. அதுக்கடுத்து ஃபைனல் டச்சு ஐஸ்கிரீமும் சாப்பிட்டாச்சு. உங்களில் யாரெல்லாம் ரங்கநாத் தெரு போயிட்டு இந்த கோனை சாப்பிடாமல் வீட்டுக்கு ரிட்டர்ன் வரமாட்டேங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், ரெண்டு ஷாப்பை வீடியோ எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன்ட்டு. ஃபஸ்ட்டு நாங்கள் போன ஷாப் வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸு. இந்த ஷாப்பில் எடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தனி வீடியோவாக வரும். பாண்டியன் ஸ்டோர்ஸோட கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாண்டியன் ஸ்டோர்ஸில் ஷூட்டிங் முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் வந்து லெஜண்ட் சரணா ஸ்டோருக்கு போனோம். போகிற வழியில் ஒரு ஸ்ட்ரீட் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா பில்லோ கவர்ஸ் வாங்கினோம். எப்படியோ கடைசியாக நம்ம பெஸ்ட்டு சரணா ஸ்டோருக்கு வந்தாச்சு. இந்த பசங்களை ரங்கநாத் தெருலேருந்து லெஜண்ட் சரணா ஸ்டோர் வரைக்கும் நடக்க வச்சு கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுச்சு. இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் ஸ்கூல் இல்லாமல் பசங்களாம் ரொம்ப லேசி ஆகிட்டாங்க. கொஞ்சம் தூரம் நடந்தாலே கால் வலிக்குதுன்னு புலம்ப ஆரம்பிச்சிருக்குங்க. நாங்கள் ரெண்டாவதாக பிளான் பண்ணியிருந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பொங்கல்லாம் வர்றதுனால சரணா ஸ்டோர்ஸோட பிராஸ் அண்ட் காப்பர் கலெக்ஷன்ஸ் தான். அந்த வீடியோ எடுத்து ஏற்கனவே அப்லோடும் பண்ணியாச்சு. இன்னும் நீங்கள் யாரும் அந்த வீடியோ பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். சரணா ஸ்டோர்ஸில் வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் இதை வித்துட்டு இருந்தாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. போடுற பவுலில் ஆயில் இருக்கக்கூடாது, வாட்டர் ஃப்ரெஷ் வாட்டரு. இது ஆர்டினரி கற்பூரத்தை எடுத்து இந்த வாலுக்கு சென்டராக ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாலுக்கு க்ளோஸ் ஆகிடும். கைப்படாமல் தண்ணியில் போடணும். நிறுத்தணுன்னா தண்ணியில் விரல் வைக்கணும். நின்று போச்சா அப்படியே எல்லாம் ஓடணும்னா ஒரு காஞ்ச பேப்பரை எடுத்து கைப்படாமல் நினச்சிங்கன்னா ஓடும். விரல் போட்டால் பிரேக்கு, பேப்பர் போட்டிங்கன்னா போட்டு எடுத்தால் ஸ்டார்ட். இதுதான் ஐடியா. ஒரு பேக்கெட் கொடுங்க. அடுத்து T.Nagar சைடு யாரும் போனீங்கன்னா அந்த அண்ணன்கிட்ட அந்த மீனை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து ரொம்ப டயர்டாயிடுச்சு. எனர்ஜி பூஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு கரஞ்சூஸ் வாங்கி குடிச்சிட்டு மறுபடியும் நடராஜ சர்வீஸ் ஆரம்பிச்சாச்சு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரங்கநாத தெருக்கில் வரும்போது தான் ஐயோ பாண்டியன் ஸ்டோர்ஸோட என்ட்ரன்ஸ் வீடியோ எடுக்கவில்லைன்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்துச்சு. அதை ஒரு சின்ன கிளிப் எடுத்துட்டு அடுத்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போக ஆரம்பிச்சிச்சு. காலையிலேருந்து ஃபுல் ரவுண்ட்ஸ்லேயே இருந்தனால செம்ம டயர்டு. ரெண்டு நாளைக்கு பாடி பெயின் இருந்துச்சு. ஆனால் என்ன தான் டயர்ட்னஸ் பாடி பெயின் இருந்தாலும் மனசு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி ஃபேமிலியோட ஷாப்பிங் வந்தது. உங்கள்லாம் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து கும்பலாக ஷாப்பிங் போகிறது பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.